இயக்குனர் பாலாவுடைய அடுத்த படம் கரகாட்டத்தை மெயினா வச்சு வர்ற தாரை தப்பட்டை அப்படிங்கிற படம். இந்த படத்துக்காக சசிகுமார் ரொம்ப நாட்களா தவில் வாசிக்கவும் வரலட்சுமி கரகாட்டம் ஆடவும் கத்துக்கிட்டு வராங்களாம். படத்துடைய கதைப்படி சசிகுமார் ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தவர். அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே சசிகுமார் ஒரு மிருதங்க வித்வானா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இருந்தாலும் சசிகுமாருக்கோ தவில்ல தான் பெரியால ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதனால வீட்டுல இருக்கிற எல்லாருடைய எதிர்ப்பையும் மீறி இவர் தவில் வாசிக்க போயிடுறாரு. ஒரு கரகாட்ட குழுல சேர்ந்து தெரு தெருவா போயிட்டு தவில் வாசிக்கிறாரு. அந்த இடத்துலதான் வரலட்சுமி இவங்களுக்கு அறிமுகமாகறாங்க. வரலட்சுமி மேல காதல் வருது. வீட்டுல ஒரு தவில் வித்வானிய ஒத்துக்கல, அப்புறம் எப்படி கரகாட்டம் ஆடுற ஒரு பொண்ணை ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சசிகுமார் கொஞ்சம் வருத்தம் அடையறாரு. ஆனா வீட்டுல இந்த விஷயம் தெரிஞ்சு பரதநாட்டியம் ஆடுற ஒரு பிராமண பெண்ணை தான் சசிகுமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்கள தீர்மானம் பண்றாங்க. கரகாட்டம் ஆடுற வரலட்சுமியை எப்படி இவரு கல்யாணம் பண்றாரு, பரதநாட்டியத்தை விட கரகாட்டத்துல என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத எடுத்துலாம் சொல்றாராம். சோ கடைசியா இவரு தவில்ல பெரியால் ஆகிறாரா, இல்ல வரலட்சுமியை கல்யாணம் பண்றாரா, இல்ல இதுக்கு நடுவுல என்னென்ன விஷயங்கள்லாம் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுதான் இந்த கதை. படத்துக்கு இளையராஜா மியூசிக் போட்டிருக்காரு. சோ படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லாரோட எதிர்பார்ப்பு இந்த கதையை கேட்டதும் இன்னமும் அதிகமாகுது.